வெல்கம் டு லக்ஷா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு அத்திப்பழ கேக் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். அதுக்கு நான் ஒரு 150 கிராம் மைதா எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம ஒரு ஜல்லடையில ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இதை நம்ம நல்லா மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஜலிச்சு வச்சுக்கலாம். அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். பேக்கிங் பவுடர் சூடெல்லாம் அந்த பக்கம் தப்பு நிற்காது, அதுக்காக தான். இப்போ இதை நம்ம நல்லா ஜலிச்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 75 ml தயிர் வச்சுருக்கேன். நமக்கு தயிரை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 75 கிராம் பவுடர் சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா க்ரீமியாக அடிச்சிடலாம். இப்போ நல்லா க்ரீமியாக அடித்தாச்சு. நான் இதில் ஒரு 50 கிராம் பட்டரை நல்லா உருக்கி ஆற வச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா அடிச்சிடலாம். நல்லா மிக்ஸாக வளர்த்து அடிச்சிடலாம். இப்போ நம்ம நல்லா மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவு கொஞ்சம் திக்காக இருக்கு. நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நம்மளுக்கு. இது மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன்லேருந்து விழுகிற கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எல்லா கேக்குக்கும் பட்டர் போட்டு மேலே மைதா போட்டு டஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் டஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த மாவை அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மாவை சேர்த்துட்டு ரெண்டு தட்டு தட்டிக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். நல்லா தட்டிட்டு நான் ஏற்கனவே இந்த அத்திப்பழத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம மேலே தெரிவிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, நிறைய பிடிக்கணும் நிறைய போட்டுக்கோங்க, இல்லை கொஞ்சம் பிடிக்கணும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நான் அடுத்த ஒரு கடாய் வச்சிருக்கேன். உள்ள இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு, இந்த மாதிரி தட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு கூட வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ஈவனாக டீ ஸ்ப்ரெட் ஆகும். அதனால இப்படி வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். நம்ம இது மேலே எடுத்து வச்சுட்டு கரெக்டான மூடி போட்டு மூடிங்க. ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு அப்புறம் நம்ம சிம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் வந்துட்டான்னு பார்த்துக்கலாம். நம்ம ஒரு கத்தி வச்சு நல்லா வந்துருச்சு. ஒன்றுமே ஒட்டலை. எனக்கு கரெக்டாக 35 நிமிஷம் ஆயிருக்கு. நீங்கள் இதை நினச்ச மாத்திரத்தில் செய்திடலாம், அடுப்பிலே பண்ணிடலாம். ஒன்றும் இது ரொம்ப ஈஸி. நீங்கள் கிறிஸ்மஸ்க்கு செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம கேக் நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் டிமோல்ட் பண்ணிடலாம். ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். நீங்க இப்படி குட்டி குட்டி பாத்திரத்தை ஊற்றிச்சுன்னா ஒவ்வொரு கேக்க கூட ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துக்கலாம். நீங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, யாருக்கும் கொடுக்கணும்னா கூட இது ரொம்ப ஈஸியா இருக்கும். செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.